ஒரு சிம்பிளான சைக்காலஜி சொல்றது பாகவதம். என்ன சொல்றதுன்னா, முதல் ஸ்கந்தத்திலேயே ஆச்சரியமா சொல்ற விஷயம் அது. பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு டிவைன் விஷன் ஏற்படுறது, ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சி. பாகவதம் சொல்லித்தர ரீதியாக அலாதியாக இருக்கும். அங்கே என்ன பார்க்குறாருன்னா, ஒரு நாலு காலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆண் மாடு இல்லைனா கடான்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபம், அதை பார்க்குறார். அந்த ரிஷபத்தோட மூணு கால் உடைஞ்சிருக்கு. எப்படியோ அது ஒரு பசுமாடு, ஒரு கோமாதாவுடைய ஒரு 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 சப்போர்ட்டில் தான் நிற்கிறது. அந்த ஆதரவில் எப்படியோ கஷ்டப்பட்டு தத்தி தத்தி நிற்கிறது. இதெல்லாம் அவருடைய டிவைன் விஷனில் பார்க்குறார், அந்த திவ்யமான ஒரு காட்சியில். அப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தன், அந்த நாட்டை ஆள வேண்டியவனுடைய ஒரு வேஷத்தை போட்டுண்டு இந்த அந்த ஒரு ரிஷபத்துடைய நாலாவது காலையும் உடைக்கலாம்னு வராங்க. அப்படி வரும்பொழுது அவருடைய காட்சியில் அவரே வரார். பரீட்சித் தானே பார்க்குறார் அத்தனையும். அவருடைய திவ்ய காட்சியில் ஹீ ஹிம்செல்ஃப் கம்ஸ், அவரே வந்து நிற்கிறார். வந்து நின்ன உடனே இதை பார்த்து துடி துடிச்சு போயிட்டார். இப்படி ஒரு கோஹத்தி நடக்கிறதா? உடனே அவர் பார்த்து கேட்குறார், இந்த ஒரு காலை ஒடிஞ்ச மாடை கேட்கணும், ஏன்னா விசாரிச்சு தான் ஒரு தண்டனையோ ஒரு ரிவார்டையோ கொடுக்கணும். ஒரு ராஜா தீர விசாரிப்பதே மேலுன்றோம் இல்லையா? கண்ணுக்கு நேரம் ஒருத்தன் இருக்கான், கையில் ஒரு தடி வச்சுன்னு இருக்கான், அவனை பார்த்தா மரணனா தான் தெரியறது. ஆனாலும் ராஜா அந்த விஷனில் கூட எவ்வளோ அழகாக தர்மத்தில் நிற்கிறார் பாருங்க. அந்த ஒரு ரிஷபத்தை பார்த்து கேட்குறார், இந்த ஒரு கஷ்ட நிலையை உனக்கு கொடுத்த அந்த அபராதி யார், உன்னுடைய கஷ்டத்துக்கு எது காரணம் கேட்கிறார். அதுக்கு என்ன ஆச்சரியமா பதில் சொல்றது தெரியுமா? அந்த ரிஷபம் என்ன சொல்றது, அவாவா வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிக்காதவா யாருமே இருக்க முடியாது. அவாவால கேட்டா அவாவா ஒரு ஒரு பதில் சொல்றாப்பா. சில பேரை கேட்டா என் கர்மா தான் என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம்னு சொல்றா. சில பேர் என்ன சொல்றா, டைம் தான் காரணம், எனக்கு பேட் டைம் போயிட்டு இருக்குன்றா. சில பேர் நட்சத்திரங்களுடைய கோள்களுடைய அந்த பொசிஷன் தான் காரணம்னு அசத்தியம் அடிச்சு சொல்லுவாவா. சில பேர் என்ன சொல்றா, என் கஷ்டத்துக்கு நான் தானே காரணம் அப்படின்றா. சில பேர் கஷ்டத்துக்கு ஆத்மா தான் காரணம்னு சொல்றா. சில பேர் கஷ்டத்துக்கு தெய்வம் தான் காரணம்னு சொல்றா. சில பேர் புத்திசாலிகள் என்ன சொல்றா, கஷ்டத்துக்கு எது காரணம் அப்படிங்கிறத என் புத்தியினால நிர்ணயிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சிம்பிளா ஒருத்தர் அடிச்சிருக்கார், காலை உடைச்சவன் முன்னாடி நிற்கிறான். அப்படி நிக்கிறவனை பார்த்து இவனாலதான் என் கால் உடைக்கப்பட்டது, இவனாலதான் எனக்கு கஷ்டம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த ரிஷபம் அப்படி சொல்லலையாம். இந்த ரிஷபத்தோட அழக பாருங்கோ. இப்போ பரீட்சித் ராஜாவுடைய கூர்மையான புத்தியை பாருங்கோ. அப்படிதான் இருந்திருக்கார்கள் ராஜாக்கள்லாம். அவர் சொல்றார், எப்போ நீ ஒரு கஷ்டத்தை கொடுத்தவன் கண் முன்னாடி இருக்கும் பொழுது இவன் தான் காரணம்னு கை நீட்டி காட்டலையோ அப்பவே நான் புரிஞ்சுட்டேன், நீ சாதாரண ரிஷபம் கிடையாது, நீ தர்ம தேவதை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு இங்கதான் அந்த உளவியல்னு சொல்லக்கூடிய மனோ தத்துவ அழகான விஷயம். பாகவதத்தில் மனசுதானே ஆத்மா கிட்ட இருக்கக்கூடிய விசித்திரமான சக்தி. அதனால ஆன்மீகம்னாலே அங்கேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த தர்மம் சொல்கிறது பரிபாஷையில், யார் ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாலும், யாரோ ஒருத்தர் ஒரு பாப்பகரமான ஒரு காரியம் பண்ணிட்டான், ஹியர் சின்ட், ஒரு தப்பு பண்ணிட்டான், நம்ம மேலேயே அந்த தப்பு பண்ணியிருக்கான், அதில் பாதிக்கப்பட்ட பார்ட்டி நான் தான். அப்படி இருக்கக்கூடியவன் அவன் பண்ண தப்பை அவன் இப்படி இருக்கான் பார், அவன் ஆத்திரக்காரனாக இருக்கான் பார் அப்படின்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னேன்னா, அவன் பண்ண பாப்பத்துடைய பலனில் ஒரு பகுதி எனக்கும் வருமே. அதனால ஏற்கனவே நான் கஷ்டப்படுறேன், நான் ஏன் இன்னும் என் கஷ்டத்தை என் தலையில் வாரி போட்டுக்கணுங்கிறது தான் தர்மம் சொல்லாமல் சொல்கிறதான். சூச்சகசிய ஸ்தானம் அப்படிங்கிறது இது பரீட்சித்து புரிஞ்சுட்டான். அப்போ புரிஞ்சுட்டா, நீ தர்ம தேவதைனா இந்த பசுமாடு வேறு எதுவும் கிடையாது, நம்ம பூமி தான். ஏன்னா இந்த பூமியை தாங்கிறதுங்கிறது தர்மம் தானே. அதனால பரீட்சித்து புரிஞ்சுட்டா, ஒருத்தரை பற்றி நம்ம தப்பாக பேசினா, ஒருத்தருடைய அவகுணங்களையே நம்ம சிந்தனை பண்ணோமோ பேசினோமோ கேட்டுண்டோ இருந்தோம்னா என்ன ஆறுதுன்னா, கீழே கீழே போயின்னு இருக்கோம் நம்ம.